ஹலோ மீடியா கிரிக்கிஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாவே எஸ் கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் முடிஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் இந்த வாட்டி வந்து அதை அஃபீஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம், ஆப்வியஸ்லி வந்து இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாவே இருக்கும், அது ஒரு ஸ்பெஷலான சீரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 6th July, 7th July, 10th July, 13th July, 14th July அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 5 matches கொண்ட ஒரு T20 சீரிஸா இது இருக்க போகுது. ஓகே, எல்லா மேட்சுமே வந்து ஹராரேல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. இதை பத்தி ஏன் நான் ஒரு ஸ்பெஷலா வீடியோ போடுறேன் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு சீரீஸ் ஃபார் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ப்ரோ, வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன முக்கியமான சீரீஸ் அப்படின்னா அதுதான் கதையே. வேர்ல்டு கப் நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல, பட் இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வேர்ல்டு கப்பா இது இருந்துரும். ஏன்னா இப்ப ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா, இன்கேஸ் இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்களோட இறா அங்கேயே முடியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஜிம்பாபே சீரீஸ்லேருந்து ஒரு புது கேப்டனை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுது. அது மேபி ஹர்திக் பாண்டியாவா இருக்கலாம், இல்ல சூரியகுமார் யாதவா இருக்கலாம், ஏன் ருத்ரா ஜெய்க்வாட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கலாம். இவன் இந்த ஐபிஎல் 2024 யார் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஜிம்பாபே சீரீஸ்ல கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கப்படும். எஸ் இதுக்கப்புறம் ஒரு புது டீம் இந்தியன் டீம் T20 டீமா உருவெடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து நமக்கு வேற வேற கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, டெஸ்ட் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் வருது. ஸோ இதுக்கப்புறம் T20 சைடு ஒரு யங் டீமாக உருவெடுக்கணும், ஒரு யங் கேப்டன் கையில் கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிச்சாங்கன்னா வாட் எவர் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அது மாதிரி வந்து நிறையா நடக்கும். ஸோ இந்த இந்தியா வெர்சஸ் ஜிம்பாபே சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய இந்தியன் டீமை உருவாக்க போகிற ஒரு சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா அமைய போகுது. அதே மாதிரி ஜிம்பாபே கிரிக்கெட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். ரீசன்ட் டைம்ஸில் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்க ஒரு சீரீஸ் ஆடினாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, அதை பற்றி நம்ம நிறையா பேசணும். நல்லா ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன், எக்கனாமி வைஸ்லையும் கிரிக்கெட் வைஸ்லையுமே அங்கே போயிட்டு இந்தியா ஒரு சீரீஸ் ஆடுறாங்க அப்படின்னா அது அவங்களோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ் எப்போவுமே இந்தியா இது மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க, இந்தியான்னு இல்லை பெருசாக இருக்கிற எல்லா போர்டுமே இது மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முறையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிரிக்கெட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் தெரியும். இவந்தும் அங்கே நல்லா நிறையா பிளேயர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அடுத்தடுத்து பெரிய பெரிய ஸ்டேஜஸ் அண்ட் ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த இந்தியா வித் ஜிம்பாபே சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சீரீஸ், அண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து இந்த சீரீஸ் பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்லேருந்து உங்களை சந்திக்கின்றேன். அது பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 வணக்கம்.